சென்னையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நகம் வெட்டாத காரணத்திற்காக மாணவியை அடித்து காயப்படுத்திய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சென்னை புரசைவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி நகம் வெட்டாமல் வந்ததாக கூறப்படுகிறது. விளையாட்டு பயிற்சி வகுப்பின் போது இதனை கண்ட உடற்கல்வி ஆசிரியர் பிரம்பால் அடித்து மாணவியின் கையை காயப்படுத்தியதாக தெரிகிறது. மாணவியின் கையில் உள்ள காயத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பிடி மாஸ்டர் வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வார்னிங் தரணும், நீல இருக்கு, நீல கட் பண்ணிட்டு வாங்க சொல்லணும். அப்படி நெக்ஸ்ட் டைம் அப்படி கட் பண்ணிட்டு வரலன்னா கிளாஸுக்கு வர மாதிரி வரக்கூடாதுனு சொல்லணும், இல்லை எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் நகரை பார்த்த உடனே அப்போவே பெரம்பால அடிச்சிருக்காரு சார். அவள் காலையில் 10:30 அடிச்சிருக்கிறான். அவன் என் டீச்சர்ஸ்கிட்ட எச்சும் டேரக்டர் சொல்லாமல் அப்படியே நைட் மார்னிங் 10:30 ஈவினிங் 6:40 தான் வீட்டுக்கு வந்தா. அது வரைக்கும் அந்த வழியில் அப்படியே இருந்திருக்கா சார்?